அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் கண் காது மூக்கிற்கு வெளிப்புற பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்பொழுது நாம் செய்யக்கூடிய முதலுதவி என்ன என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் செஞ்சான் ஆம்புலன்ஸ் இந்தியா முதலுதவி பயிற்றுனரும் உதவி ஆணையருமான சிவ ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். இந்த கண் காது மூக்கு இந்த வெளிப்புற பொருட்களால் ஏற்படக்கூடிய தீங்கு என்று சொல்லலாம். அப்போ அந்த தீங்கு ஏற்படும் பொழுது என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்? பொதுவாக நமக்கு எப்போது ரெகுலராக வர்றது கண்ணில் உள்ள ஒரு தூசின்னு சொல்லுவாங்க. வெளியில் போகிறோம், மோட்டர் சைக்கிளில் போகும்போது கலர் ஹெல்மெட் போடாமல் போவாங்க, கண்ணாடி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த காற்றில் இருக்க கிருமி அதாவது தூசியோ அல்லது சின்ன சின்ன பூச்சிகளாக விழுந்துடும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல்ல செய்யக்கூடாதுனால தேய்க்கக்கூடாது கண்ணை. ஃபஸ்ட்டு செய்கிறது தேய்க்கக்கூடாதுங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒரு பெரிய அகலமான பாத்திரம் தண்ணி எடுத்துகிட்டு அதை முடித்து பார்க்கணும். தண்ணி அடிக்கக்கூடாது, அதில் முடித்து பாருங்கள். உள்ள கண்ணை வச்சு ரொட்டேட் பண்ணால் அந்த ஃபாரின் பாடி அந்த தண்ணியில் வெளியே வந்துடும். அப்படியும் வரல உள்ளே இருக்குன்னா ஃபர்தர் எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு பேடிங் வச்சுட்டு ஒரு பேண்டேஜ் நேரம் ஆசை போயிடலாம். ஏன்னா இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கோழி கல் ரத்தம் தாய்ப்பால் விளக்கெண்ணெய் எல்லாம் ஊற்றுவாங்க, அது ஊற்றக்கூடாது. பெஸ்ட்டு பிளிங்க் இந்த வாட்டர் போகிறோம், இது வாய கண்ணில் இருக்க தூசி அல்லது பூச்சி எதுவாக இருந்தாலும் அது போகிறோம். அடுத்தது காது. காதில் சொல்லுவாங்க வெளிக்காது, நடுக்காது, உள்காதுன்னு சொல்லுவாங்க. நடுக்காது அந்த வேக்ஸ் மெழுகு மாதிரி பொருள், அது வந்து ஒரு நமக்கு காதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபில்டர் பாயிண்ட் மாதிரி. அதில் ஏதாவது தூசி பண்ணால் அதில் ஒட்டிங்க தாண்டி போக முடியாது. தாண்டி என்ன உள்ள போனால் சின்ன சின்ன வண்டு எறும்பு தான் போகலாம். அந்த ஃபாரின் பாடி ஏர் அது எப்படி எடுக்கிறதுனா அது டிஸ்டர்ப் பண்ணணும். எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம்? வார்ம் சால்ட் வாட்டர் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது கிளிஸ் ஏதாவது ஒன்று ஊற்றுனீங்கன்னா அந்த பூச்சி போய் வெளியே வந்துடும், இல்லை இறந்து போய் வெளியே வந்துடும். அப்படியும் வரலன்னா ஃபர்தர் ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு பேடு பேண்டேஜ் இந்த ரீஃபில் பண்ணு, சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு எது விடக்கூடாது. பட்ஸ் கூட டாக்டர் சொன்னால் வழியாக போடக்கூடாது. பட்ஸை பற்றி நீங்கள் வேக்ஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா அப்போ ஃபில்டர் பாயிண்ட் வேக்ஸ் தான் ஃபில்டர் பாயிண்ட் சொன்னி எடுத்துட்டீங்க, எல்லா தூசி உள்ளே போய்டும். நமக்கு வேலை கிடையாது. டாக்டர் சொன்னாலும் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளாம் படிச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த க்ளீன் பண்ணுறேன்ட்டு பண்ணால் நம்ம ப்ரொடெக்ஷன் போயிடும். இது காதில் இருக்கிறது செய்யக்கூடாது அவசியங்கள். தண்ணி நீங்கள் சுடு தண்ணி ஊற்று, வாம் சுடு தண்ணி, வாம் வாட்டர் ஊற்றுனா வெளியே வந்துடும். அது அப்படி இல்லை தேங்காயோ மெடிசன் போட்டு வெளியே வந்துடும். வரலாம் பேடிங் பேட் சென்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வேலை ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்தது மூக்கில் நார்மல் சின்ன பிள்ளைங்க தான் போட்டுக்கோங்க, பென்சில் போட்டுக்குவாங்க. இங்கே ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா வாயை திறந்து வாயில் முடிச்சு விடுங்க. ஏன்னா மூக்கிலையும் வாயில் முடிச்சு விடுவாங்க. இப்போ இங்கே என்னென்னா மூக்கில் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது. மூக்கை யூஸ் பண்ணாமல் வாயை திறந்துங்க, மூச்சு வாயில் போயிட்டு டாக்டர் போகலாம். டாக்டர் அழகாக ஃபோர்ஸ் வச்சு எடுத்துருவார். நீங்கள் ஒரு மூக்கு மூட்டு ஒரு மூக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அட்வைஸபிள் கிடையாது. அது உள்ளே போய் மாட்டேங்கும். பெஸ்ட் அட்வைஸ் ப்ரீத் பை மவுத், கோ டு ஹாஸ்பிட்டல். அது வந்து மூக்கில் உள்ள ஃபாரின் பாடி. இப்போ தொண்டையில் வரும், தொண்டையில் ஆம்பளை பென்சில் சாரி காயின் பட்டன் இதெல்லாம் அடைச்சிக்கலாம். சின்ன குழந்தைகளாக தான் தெரியும், படம் பார்த்துருப்பீங்க. முந்தானே முடிச்சில் கோல்டு லிக் அப்சைட் டெப் டவுன் ஸ்லாப் பண்ணால் விழுந்துரும். அது சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களாக அப்படி செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஹெமிலிஷன் ஒரு மெத்தட் இருக்குது. ஹெமிலிஷன் மேடம் வருவாங்க, அதாவது நீங்கள் வந்து பின்பக்கம் நின்றுட்டு உங்கள் கை இங்கே வர மாதிரி வச்சுட்டு தான் வெளியே வந்துடும். இது பயன்படி இந்த அப்புறம் த்ரெஸ்ட்டில் வெளியே வந்துடும். இது மற்ற காயின் பட்டனுக்கலாம். மீன் முள் மாட்டை என்ன பண்ணுறது? அமைதியில் இங்கே மீன் முள் மாட்டிக்குன்னு சொல்லுவாங்க. உடனே வீட்டில் வாழைப்பழம் சாப்பாடு இதெல்லாம் விட்டுவாங்க, அதை செய்யக்கூடாது. ஏன்னா மீன் முள் எங்கே மாட்டிருக்குன்னா லேரிங்ஸ் வாய்ஸ் பாஸ் குரல் வலையில் மாட்டிடுவோம். நீங்கள் எதாவது வசதி பண்ண சொல்லி அவனை பயமுடி சாப்பிடும்போது அது கட் பண்ணிட்டு சமக்கில் போயிடும். பட்டு சமக்கலமாக வெளியே வந்துடும். பட் ஏற்கனவே அங்கே அந்த வாய்ஸ் பாக்ஸு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்னன்னா பயந்து போயிருப்போம். அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி முழுங்க வைக்கும்போது அந்த ஃபிஷ் போட் பட்டு லங்ஸில் போய்ட்டு சான்சஸ் இருக்கும். லங்ஸில் போனால் லங்ஸுங்கிறது ஒரு காற்று பை, இது மீன் முள். முள் பலூனில் முள் போனால் பஞ்சர் ஆகிடும். ஸோ அதனால் டோன்ட் ட்ரை ஹோம். மீன் மாட்டான் போட்டு வீட்டில் எதுவும் பண்ணக்கூடாது. கோ டு ஹாஸ்பிட்டல். அவனை பயப்படாமல் எதுவும் ஒன்றும் இல்லை, டாக்டர் போகிற எடுத்துருவாங்க சொல்லி டாக்டர் அழகாக ஃபூஸ் எடுத்துருவார். வீட்டில் ட்ரை பண்ணாங்க. இது தொண்டையில் ஏற்படக்கூடிய அது மெயினாக மீன் முள். நம்ம எதுவும் செய்யக்கூடாது, தைரியம் கொடுத்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. கண் காது மூக்கு தொண்டை பகுதியில் இந்த வெளிப்புற பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் அதற்குரிய முதலுதவி என்ன என்பதை அறிந்து கொண்டால் தெரிந்து கொண்டோம். இதுபோல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண் காது மூக்கு தொண்டை வெளிப்புற பொருட்களால் ஏற்படும் தீமையும் அதற்குள்ள முதலுதவியும் குறித்து எடுத்துரைத்த செஞ்சான் ஆம்புலன்ஸ் இந்தியா முதலுதவி பயிற்றுனரும் உதவி ஆணையருமான சிவ ராமலிங்கம் உடன் விஜயகுமார்.